வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். பல்வேறு முக்கிய தலைப்புச் செய்திகளை 30 நிமிடங்களில் பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் 56 காவல் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு. நீலகிரி, தூத்துக்குடி, தர்மபுரி, சேலம் உட்பட 14 மாவட்டங்களுக்கு புதிய எஸ்பிக்கள் நியமனம். கோவை தீவிரவாத தடுப்பு பிரிவு எஸ்பியாக பத்ரி நாராயணன் நியமனம். ராமநாதபுரம் கடலோர பாதுகாப்பு குழும எஸ்பியாக ரோஹித்நாதனை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கோவையில் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமியர்களை குறிவைப்பதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றச்சாட்டு. மத சுதந்திரத்தில் மத்திய அரசு தலையிடுவது ஆபத்தானது என திருமாவளவன் பேச்சு. வக்பு சட்டத்திருத்தத்தை மத்திய அரசு முழுவதும் ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். முஸ்லிம் அல்லாதவர்களும் வக்பு வாரியத்தை நிர்வகிக்க ஒப்புதல் அளிப்பதை ஏற்க முடியாது என்றும் கண்டனம். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வக்பு சட்டத்திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. தகுதி நீக்கத்தை தொடர்ந்து மல்யுத்த போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக வினேஷ் போகத் திடீர் அறிவிப்பு. போராடும் சக்தியை முற்றிலும் இழந்துவிட்டதாக எக்ஸ் தள பதிவில் வேதனை. பதக்கம் வென்ற வீராங்கனையாக வினேஷ் போகத்தை வரவேற்போம் என ஹரியானா அரசு உறுதி. வெள்ளி பதக்கம் வென்றவருக்கான பரிசு வழங்கப்படும் என அறிவிப்பு. வினேஷ் போகத் தகுதி நீக்கம் தொடர்பாக பேச அனுமதி மறுத்ததாக கூறி மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளி. வெளிநடப்பும் செய்ததை அடுத்து அதிருப்தியால் வருத்தத்துடன் வெளியேறிய மாநிலங்களவை தலைவர். சக்ஷம் நீ பாருகி மன. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் அரையிறுதிக்கு முன்னேறினார் இந்தியாவின் அமன் ஷராவத். காலிறுதிப் போட்டியில் அல்பேனிய வீரரை வீழ்த்தி அபாரம். ஒலிம்பிக்கில் மீண்டும் தங்கம் வென்று வரலாறு படைப்பாரா நீரஜ் சோப்ரா? இன்று இரவு நடைபெறும் ஈட்டி எறிதல் இறுதிச் சுற்று போட்டியை ஆவலுடன் எதிர்நோக்கும் இந்திய ரசிகர்கள். நடுக்கடலில் வேதாரண்ய மீனவர்களை தாக்கி வலைகளை கொள்ளையடித்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் பனியனை கூட பறித்து சென்றதாக பாதிக்கப்பட்ட மீனவர் வேதனை. எல்லை தாண்டியதாக பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் 32 பேர் கைது. தொடரும் இலங்கை கடற்படையின் நட்டு ஊடியத்தால் மீனவர்கள் அச்சம். டெல்லியில் ராகுல் காந்தியை தமிழக மீனவ பிரதிநிதிகள் மற்றும் காங்கிரஸ் எம்பிக்களுடன் சந்தித்தார் செல்வ பெருந்தகை. இலங்கையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க கோரிக்கை. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. August 11 மற்றும் 12 தேதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. சென்னை நகர் மற்றும் புறநகரில் பல்வேறு இடங்களில் மழை. தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. மானாமதுரையில் காற்றுடன் பலத்த மழை. விழுப்புரத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல்.
ஜப்பானில் ரிக்டர் அளவில் 7.1 பதிவான நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கின. தெற்கு ஜப்பானை மையமாக கொண்டு உருவான நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை. மேலும் பல்வேறு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிறு இடைவேளைக்கு பிறகு